என்னடா வெளியில முதலாளி சேச்சி கிடைச்சிட்டாரு பௌமானத்துல போறியா? அவன் புருஷிய கேரளாவில பெரிய செய்வன கரண்டி, அவனுக்கு துவாயில கூட பிரான்ச் இருக்கு. டேய், இன்னமே அவனோட நீங்க சேந்திய, அவன் நிலைமைதான் உங்களுக்கு. போகடா. சரி வா. சோடி பால் கெடுக்கல வச்சு. ஒண்ணு பண்ணல முதலாளி. வேலைய விட்டு தாண்டா தூக்குனி, அதுக்கு இந்த பண்ணையவே காலி விட்டு புரியலடா. நல்லா இருங்கடா. உனக்கெல்லாம் ரஜினிகாந்த் பாட்டு. ஐயோ, எப்படி செய்வனடா? என்னதே வேலைக்காரி வேணுமா? ஐயே, நான் பேச்சுலர் ரூம்ல எல்லாம் வேலை செய்யறது இல்லீங்களே. நீ கண்ணாலம் கட்டிட்டு சொல்லுறாசா. டே, சாஃப்ட்வேர் பசங்களது சாஃப்டா பண்ணி கொடு. பண்றேன்டி. அந்த பேச்சுலர் பசங்க வேலைய கூப்பிட்டாங்களே, போக வேண்டியதானே. எல்லா மேட்டரும் சேர்த்து பேசுவானுங்க. பேசிக்கிட்டுமா? என்னப்பா இது காலங்காத்தாலியே? காத்தாலதான் ராஜநாதன் நினைச்சுக்கிட்டேன். யாரு அவரு? பாத்தியா, குளிச்சிருக்கிறான் ஒப்பம் பெற சொல்றேன், நீ மறந்து போயிட்ட. கடவுளே, எங்க அப்பா பேரு சூரிய நாராயண். ஒரு பக்கம் உள்ள போனது ரெண்டு வருஷம் செம்பாய் வெளியே பிடிச்சிடா. கோவிச்சு கதை கண்ணு, நீ எங்களுக்கு கிடைச்சு கரெக்டா 13 வருஷம் ஆச்சுரா. அவன் நமக்கு கிடைச்சான்னு சொல்லாதய்யா. நாம அவனுக்கு கிடைச்சு 13 வருஷம் ஆச்சுன்னு சொல்லு. என்னடி நீ ஃபுல்லா குடிச்சிட்டு எக்மோ ஸ்டேஷன்ல விழுந்து கிடந்தப்ப ட்ரெயின்ல ஏத்தி வீட்டு கூட்டிட்டு வந்தது இவன் தான். சாரிடா, 13 வருஷத்துக்கு முன்னாடி சொல்ல வேண்டியது இப்ப சொல்றேன். என்ன? தேங்க்ஸ்டா. சார்தா. ஐயோ, போது நிறுத்தியா. இப்படியே நீ குடிச்சு குடிச்சு திடீர்னு ஒரு நாள் ஒண்ணு கிடக்க ஒன்னு ஆச்சுன்னா என் தாலி நிலைமை என்ன? அதை பத்தி நீ ஒண்ணும் கவலைப்படாதே, தாலியை செட்டுகள்ல வச்சிடறேன். பாத்தியாப்பா, என்னை பத்தி ஏதாவது கவலை இருக்கா இவருக்கு? பைத்தியகாரி, என் வீட்டுல 70களை தங்க இருக்கும் போது எனக்கு என்ன கவலை? அப்பா, அந்த குடிய விட்டு தொலைங்களா. சரி, விட்டுறேன்டா. நீ பெட்டை விட்டு, நான் பெக்க விட்டுறேன். ரெண்டுமே நடக்காதரா கண்ணு. பிக்ஸ் பிக்ஸ். நீ மாசத்துல 1ஆம் தேதி பிக்ஸ் எடுக்க வருவேன். அதுவும் பிக்ஸ்ரா. உன் பங்களி கூப்பிடுறேன். வீட்டுக்கு மாச வாடகைக்கு பெட்டு கட்டுறது, அதுல நான் தோத்து போறது, அதுக்கு வாடகை கழிச்சுக்க வேண்டியது. இந்த கேப் மாதிரி விளையாட்டுக்கெல்லாம் நான் வரல, முதல்ல வாடகை எடு என்ற நான் சொல்றது. அது இல்ல சித்துப்பு, அந்த ஓசியில உடுக்கடிக்கிற வேலையில என்ற கிட்ட வேண்டாங்கன்னு மூச்சு கட்டி யோகா செஞ்சிருக்கேன். மூளைக்கடை பாய் பிரியாணி சாப்பிட்டு இருக்கேன். முருங்காய் தொட்டு நக்கி இருக்கிறேன். இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாத சித்துப்பு. இந்த வாயில வண்டி ஓட்டுற வாய்ப்பெல்லாம் எனக்கு வேண்டாம். உன் சாவகாசம் வேண்டாம், வாடகை கொடு. போட்டுறவா? என்ன தவிர எதை வேணாலும் போட்டுக்க. சரி விடு, உன் தலைவிதி. கஸ்தூரி ஆண்டி என்ன கழட்டி போட்டு போறேன். எதுக்கு என் பாகில கை விட்டு நோண்டு?
நாளைக்கு பாரு உன்ற கூட விளையாடுறதுக்கு ஒருத்த வருவான், அப்ப இருக்குதுரா உனக்கு ரகல. அவங்க கிட்ட நான் தோத்துட்டேன், ஜெயிக்கிறதுல இருக்கிற கிக் வேற எதுலயுமே இல்ல. அவனை ஜெயிப்பேன், நான் யாருன்னு காட்டுவேன். அவன் அடிச்சு தூக்கணும், தூக்குறேன்டா. மான்செட் கிரிக்கெட் லீக்குக்கு வந்திருக்கிறவங்களுக்கு வெல்கம் வெல்கம். உங்களுக்கு எச்சே கெட்டு ஆம்பளை டீம் தான் ஜெயிச்சு. அப்பா பேட்டிங் நம்மதா. எல்லாரும் கேட்டுக்கங்க, கிரிக்கெட் விளையாடுறது புருஷனோட குப்பை கொட்டுறதை விட ரொம்ப ஈஸி. இப்ப பேட்டிங்றது தொடப்பக்கட்டை, பேட்டிங்றது ஊட்டுக்கான தொடப்பக்கட்டையில மொத்தறது. அப்ப போலிங்னா மாட்டு சாணியை உருட்டி செவுத்துல அடிக்கிற மாதிரி. காடு குடுறா கிண்ணி. சிக்ஸர் அடிக்காம வந்த கிண்ணி நசி. பால் போடும்போது சைட் ஸ்க்ரீன் ஓபன்ல இருக்கு. பால் போடும்போது இப்படி அடிக்கிறது யாரே கண்ணத்துல பாக்குறதே பாக்கற பாக்குறா. இன்னி நசிங்கிட்ட போற போயா. வேர் 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 சிக்ஸர் அடிக்க வேணும். பார் பொடக்காளி பக்கம் ஆடுறான், முன்னாடி வாடா. சரி சரி, இதெல்லாம் கரெக்டா சொல்லிரு. அம்மணி அம்மணி அம்மா காட்சி புத்திராத சிக்ஸர். நமக்கு எனக்காக இவ்வளவு தூரம் ரிஸ்க் எல்லாம் பண்ணி மூணு டெஸ்ட்ல பாஸ் ஆயிட்டேன். ஐ லவ் யூ அந்த மூணு வார்த்தை இப்ப சொல்றேன். இந்த மாதிரி ஒரு ரொமான்டிக் பிளேஸ்ல தான் நான் சொல்லணும். சோ ஐ இரு இரு இரு, அதை இப்ப என் முன்னாடி சொல்லாத, இன்னொரு ஆள் முன்னாடி சொல்ல. ஏதோ ஒரு ஆள் முன்னாடி ஏன் நம்ம லவ் சொல்லணும்? வாழ போற வீடுங்கிறதுனால உங்க வீட்டுல இருக்கவங்க கிட்ட சொல்ல சொல்ல சொல்றேன், இல்ல எங்க அம்மா அப்பா முன்னாடி சொல்ல சொல்ல சொல்றேன். இந்த மனுஷன் யாரும் நடுவுல வரது எங்காலுங்க தான் முதல்ல எவன்டா சாகுறீங்க?
என்ன பாக்குறீங்க சார்? வாழ்க்கையில ஒரே ஒரு தடவை தாய்லாந்துக்கு போய் சாண்ட்விச் மசாஜ் பண்ணிட்டு சாவணுங்கிறது லட்சியம். அதுக்கு அரேஞ்ச் பண்றீங்களா? ஏண்டா எல்லாரும் கீழே உட்கார்ந்திருக்காங்க, உனக்கு மட்டும் என்னடா சேர்? எங்க உட்கார்ந்தா என்ன சார்? நீங்க கொன்னு குழியில போட்டு மூடுற வரைக்கும் கொஞ்சம் வசதியா இருந்துக்கிறேன். அவ உன்ன பிளாக்மெயில் பண்ணி உன் இடத்துல டான்ஸ் மாஸ்டர் போயிருக்கான். நீ என்ன புடுங்கனியா சார்? ஃபேஸ் டு ஃபேஸ் பிராங்கா பேசுறேன், வருத்தப்படாதீங்க. உங்க பொண்ணு தூக்கிட்டு போகும்போது நீங்க என்ன புடுங்கனீங்களோ அதை தான் நான் டேய் கடைசி அவங்கள கேக்குறேன். அவன் பிளான் என்னன்னு சொல்லுங்க, உங்களுக்கு டிரைவர் ஆகுறான் சார். ஒருவேளை ஃபோன் பண்ணலனா சாயந்தரத்துக்குள்ள உங்க எல்லாரையும் அவுத்து விட்டுறேன். எங்க போனாலும் கண்ணு முள்ளுமா இருக்கு, ரோடுக்கு எப்படி போறதுன்னே தெரியல. ஹேய் உன் ஃபோன் கொடு. ஃபோனா? அர்ஜென்ட்டா வீட்டுக்கு பேசணும். சாரி டென்ஷன்ல ஓடி வந்ததுல வீட்லயே மறந்து வச்சிட்டேன். வீட்ல போன வச்சிட்டு ஆடிக்கிட்டு வந்துட்டியா? அம்மா உன் ஃபோனுக்கு என்னாச்சு? நீயும் ஆடிக்கிட்டே வந்துட்டியா? உன் அப்பா ஆளுங்களோட ஃபைட் பண்ணல, அப்ப எங்க விழுந்துருச்சு? ஹை இப்ப நாம எங்க இருக்கோம்னு யாருக்கும் தெரியாதுல்ல. ஹலோ இப்ப நாம எங்க இருக்கோம்னு ஒருத்தனுக்கு தெரிஞ்சாகணும். அதுக்கு ஃபோனை கொடுக்கற கிறுக்க ஒருத்தன் கிடைக்க. ஓ கிராப், ஏன் முக்குது டார்லிங்? பெட்ரோல் தீந்து போச்சு டார்லிங். பெட்ரோல் தீந்து போச்சா? இப்ப நம்ம எங்க இருக்கோம்? காட்டுக்குள்ளே. காட்டுலயா? ஜங்க Hello, I'm Raj. 93.5 FM. பேச மாட்டியா? உங்க மாமா மூக்கு நண்ட ஒரு வீட்டு. ஏய் ஏன் முன்னாடி நீ வரல? நான் ஒரு அப்படிக்கு எங்க அப்பனை பத்தி பேசுறவ எவனா இருந்தாலும் நறுக்கிடுவேன். எங்கடா என் பொண்ணு? 160 pounds weight, 175 cm height, திகுதிகுன்னு ஏத்தின உடம்பு, ஒன்னாட்ட ரவுடிங்ல தித்து கட்டுற தில், பேசிக்கலி மாம்ச பெட்டிங் ராஜாவோட ஒட்டிக்கிட்டு இருக்க. ஏய் நீ சாவோட விளையாடுறா? பை பர்த்டே அது எனக்கு ஹாபி ஆயிடுச்சு. ஏய்
தேடி வருவேண்டா, துண்டு துண்டா வெட்டு வேண்டா. என்ன வெட்டுறதுக்கான கோடாலி இன்னும் ரெடி ஆகலடா. பொழுது போறதுக்குள்ள உன் உயிர் போயிடண்டா. பொழுது போறதுக்குள்ள உனக்கு நான் சான்ஸ் கொடுக்கறேன். செய்யறத செஞ்சுக்கோ. நீ கத்துனா கூச்சல்றா, நான் கத்துனா மின்னல். ஆவேசப்படாதீங்க, என் பேச்சு கேளுங்க. அவன் கையில இருக்கிறது உங்க பொண்ணு இல்ல, 10,000 கோடி. இந்த கால் எங்க இருந்து வந்ததுன்னு இன்ஸ்பெக்டர் ட்ரேஸ் பண்ண சொன்னேன். சார் என்ன ஏண்டா ஃபோன் பண்ணான்ல? அதான் பண்ணானே சார். என்ன சார் பண்ணலாம் நீங்க? 1 கிலோ பச்சை மிளகாய், 1 கிலோ காஞ்ச மிளகாய், 1 கிலோ கண்ணாடி தூள், 3 மிக்ஸ் பண்ணி அரைச்சி ஒன் டிக்கில ஏத்தும் போது நீ கத்தர கத்து இந்த தமிழ்நாட்டுக்கே கேட்கணும். என்ன கட்டல இருக்கற இந்த பாப்பா யாரு? ஹே, வாட் எ சில்லி क्वेश्चन bro. மை கேர்ள்ஃப்ரெண்ட். கேர்ள்ஃப்ரெண்டா? கான்ஸ்லி பீஸ். ஏண்டா இது வண்டி பாத்து மாட்டிச்சா இல்ல மூச்சே பாத்து மாட்டிச்சா? பொறாம இல்ல பொங்காத bro. ஹலோ சார், நான் பாவனா. அவனுக்கு ஷேக் ஹேண்ட் கொடுத்துட்டு எனக்கு ஷா கொடுக்காத நீ. நான்சென்ஸ் ஸ்பீக்கிங். அது சரி, இந்த ஃபாரஸ்ட்ல என்னடா செய்யற நீ? வாட் bro? பாடி வலதலக்கு மூளைய வலகளே நீ. லாங் டிரைவுக்கு வந்தோம். என்னடா? சென்னையில இருந்து ஸ்ரீசைலத்துக்கு லாங் டிரைவா? என் காதை கொஞ்சம் எட்டி பாரு, என்ன தெரியுது உனக்கு? பூ மட்டும் இல்ல bro. ஓ, என்ன பஞ்சிடா? உன் போன்ல இருந்து போன் பண்ணவ எவன்டா? என் சிஷ்யன் தான் bro. என் பேச்சு கேட்டு இப்பதான் லவர் ஏத்துட்டு வந்தா. வாட்? உன் சிஷ்யனா? மாமூல் சிஷ்யா இல்ல, லவ்ல குருவ மிஞ்சின சிஷ்யன். அவன் இப்ப யாரோட பொண்ணு எடுத்துட்டு போயிருக்கான்னு உனக்கு தெரியுமா? ஏய், ஏதோ 10-11 கிரியோட பொண்ணுன்னு சொன்னான். 10-11 கிரி இல்லடா, பத்ரகிரி பொண்ணு. பத்ரகிரியா? ஒரு வீணா போனவனு கூட பிரியாணி வாங்கி குத்தி என்கொயரி பண்றீங்க? ஒரு விவிஐபி இப்படி டார்ச்சர் பண்ணக்கூடாது சார். எங்க அனுப்புன? பத்ரகிரி பொண்ணை இழுத்துட்டு போனவன் சிஷ்யன் தானே? எங்கடா உங்க லட்டி கொஞ்சம் நீட்டுங்க சார். உங்க லட்டி மேல சத்தியமா சொல்றேன் சார், அவன் யாரு எனக்கு தெரியாது சார். யாரோ புடிச்ச அவனை காட்டுல பாத்துக்கிறேன். எனக்கு புடிச்சிச்சு சார். பஞ்ச பரதேசிக்கு பர்கர் கிடைச்ச மாதிரி எனக்கு இந்த பிகர் கிடைச்சிருக்கு சார். திறந்து விட்டுங்க சார், நாங்க போயிடுறோம். அவனுக்கு எனக்கும் எந்த லிங்கும் இல்ல சார். எந்த லிங்கும் இல்லாம அவன் கூட காட்டல, என்னடா பண்ண? எத்தனை வாட்டி சொல்றேன் சார், டச்சா பண்ண போறானு. என்னப்பா, மெட்ராஸ்ல இருந்து ஸ்ரீசைலம் காட்டுக்கு எவ்வளவு லாங் டிரைவ் போவானா? ஏட்டாக்கினது வேணுடா. வெளியில என் பைக் இருக்கு, அதுல அந்த பொண்ணை உக்கார வச்சு இப்படி பிடிச்சிக்க சொல்லு. நானா இருக்கிறதுனால ஸ்ரீசைலம் காட்டுக்கு போயிருந்தேன், நீ இருந்தா ஸ்ரீலங்காவுக்கு போயிருப்பையா? அப்படிங்கிற யோசிக்கிறானே, தள்ளிட்டு போயிடுவானோ சார். எங்க சார் நீ ரூட் போட்டில உன் பிகரோட லாங் டிரைவ் போயிட்டு வர சார். இதத்தத ஃப்ளோல சொல்லிட்ட சார். அந்த ஃப்ளோல இந்த பாடி ஃபயர் ஆயிடுச்சுடா சார். சார், அவ பெஞ்சு கார் மாதிரி இருக்குறா, நீங்க மண்ணேத்துல லாரி மாதிரி இருக்கீங்க, நியாயமா சார்? ஓ ரச்சதி ரச்சிதா, நியாயத்தை நீ மெயின்டெய்ன் பண்ணிக்க, உன் ஃபிகர நான் மெயின்டெய்ன் பண்ணிக்கிறேன். என் பொண்டாட்டி பிறந்த வீட்டுக்கு போய் 10 ஆச்சு, அதுக்காக பாத்திரம் எல்லாம் துருபிடிச்சு போச்சு. தொல்லா பாவி சிஷ்யா, ஒரு கால என் பத்திரம் பார்த்து பத்திரியை கால்கள் ஆக்கிட்டு போயிட்டியடா. காலை தூக்காதே தூக்காதேன்னு இதுக்கு நான் சொன்னேன்டி.